Hi friends, welcome to CNR English Academy. இன்னைக்கு வீடியோல டெட் பேப்பர் 1 and 2ல சயின்ஸ் சப்ஜெக்ட்ல செகண்ட் டெஸ்ட் வந்து பார்க்க போறோம். ஸ்டாண்டர்ட் வந்து 6th ஸ்டாண்டர்ட், லெசன்ஸ் வந்து 4th, 5th, 6th and 7th. ஃபர்ஸ்ட் டெஸ்டோட பார்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். பார்க்காதவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டெஸ்டோட ஆன்சர்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த 1 and 2 ரெண்டு பார்ட்டில் 6th ஸ்டாண்டர்டோட ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து கம்ப்ளீட் ஆகுது. சரிங்களா? ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் டெஸ்ட். மூவ் ஆன் டு த கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன், டேஷ் என்பது ஒரு தாவரத்தின் முக்கிய அச்சின் பகுதியாகும். நெக்ஸ்ட் ஒன், ஒளிச்சேர்க்கையின் மூலம் உணவை தயாரிப்பது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்ற தாவர இலையின் மேற்பரப்பு 45 கிலோகிராம் எடை அல்லது அதற்கு இணையான ஒரு மனிதரை தாங்கும் திறன் கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், மாஸ்கள் அல்லது லிவர்வேர்ட்ஸ்கள் ஆகியவை டேஷ் ஆண்டுகளுக்கு முன் உருவான நிலவாழ் தாவரங்களாகும். உலக வாழிட நாள் டேஷ் அன்று ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக ஃப்ரம் ஏ சைடு காடுகள், புல்வெளி, பாலைவனம், நிலவாழிடம் அண்ட் ஃப்ரம் பி சைடு சவானா, ஃப்ரையோஃபில்லம். 3 வகைப்படும். மழையின் அளவு 25 முதல் 200 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஒன், கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதவற்றை நீக்கவும். ஆப்ஷன்ஸில் எது பொருந்தலையோ அதை நீங்கள் வந்து நெக்லெக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், ஆணிவேர் தொகுப்பு அல்லாத தாவரத்தை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஒன், நிலத்தின் மேற்பரப்பில் வளர்கின்ற தாவர பகுதிக்கு டேஷ் என்று பெயர். நெக்ஸ்ட் ஒன், தாமரை மலர் நீரில் மிதக்க காரணமாக இருப்பது டேஷ். நெக்ஸ்ட் ஒன், பூமியின் ஒளிச்சேர்க்கையில் சுமார் %% கடல்வாழ் தாவரங்களில் நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரக்கூடிய தாவரம் டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. A side பாரமீசியம் மீன், ஒட்டகம், ஓனான். ஃப்ரம் B side பல செல் உயிரி, நீண்ட கண்ணிமை, அசைக்கக்கூடிய கண்ணிமைகள், ஒரு செல் உயிரி. நெக்ஸ்ட் ஒன், அயோடின் சத்து குறைபாடு பெரியவர்களில் டேஷ் நோயை ஏற்படுத்துகிறது. நெக்ஸ்ட் ஒன், நம் உடலில் கொழுப்பு டேஷ் ஆக சேமித்து வைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் கணினியின் மறுவடிவம் எது? நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமில்லாததை தேர்ந்தெடுக்கவும். கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் இருந்து பொருத்தமில்லாத இருக்கிறத வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் தலைமுறை கணினி செயற்கை நுண்ணறிவு கொண்டது. நெக்ஸ்ட் ஒன், ஜீராங் பறவைகள் பூங்கா உள்ள இடம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், விரல் போன்ற நீட்சிகளான போலி கால்களை பெற்றுள்ள ஒரு செல் உயிரி டேஷ். நெக்ஸ்ட் ஒன், தாவரங்களின் வேர் தொகுப்பு வகைகள் யாவை? நெக்ஸ்ட் ஒன், தண்டில் உணவு சேமிக்கும் தாவரத்திற்கான உதாரணம் டேஷ். நெக்ஸ்ட் ஒன், விதைகளின் அடிப்படையில் அமைந்திருக்கும் தாவரத்தின் வகைகள் எத்தனை? தனித்து நீரில் மிதக்கும் பாசிகள் டேஷ் என்று அழைக்கப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், உலகில் 28% டேஷ் நிறைந்து காணப்படுகின்றன. நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. A side இனிப்பு பட்டாணி, மல்லிகை, பாகற்காய், அகேவ். அண்ட் ஃப்ரம் B side கோணமொட்டு, ரயில் கற்றாழை, பின்னுக்கொடி, சிற்றிலைகள், பற்று கம்பிகள். நெக்ஸ்ட் ஒன், பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படும் விலங்கு டேஷ். அடுத்து, எப்போதும் நீர் அருந்தாத உயிரி எது? நெக்ஸ்ட் ஒன், மலைப்பகுதியில் வாழும் விலங்கை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஒன், இருவித்திலை தாவரத்தில் காணப்படும் வேர் தொகுப்பு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், டேஷ் மலைக்காடுகள் உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை உற்பத்தி செய்கின்றன. நெக்ஸ்ட் ஒன், சரிவிகித உணவின் முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எத்தனை வகைப்படும்? நெக்ஸ்ட் ஒன், பாதுகாக்கும் உணவுகள் என்று அழைக்கப்படுபவை டேஷ். அடுத்து, பொறுத்துக. A சைடு கால்சியம், ஃபாஸ்பரஸ், அயோடின், இரும்புச்சத்து. அண்ட் ஃப்ரம் B சைடு தைராய்டு உற்பத்தி, ஹீமோக்ளோபின், வலுவான பற்கள், வலுவான எலும்புகள். நெக்ஸ்ட் ஒன், உலகின் முதல் கணினி நிரலர். நிரலர் அப்படின்னா ப்ரோக்ராமர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லைங்களா? என போற்றப்படுபவர் யார்? பொது பயன்பாட்டிற்கான முதலாம் கணினி அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், இலையின் டேஷ் வழியே நீராவி போக்கு நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் ஒன், காடுகளை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம்? பொறுத்துக. ஏ சைடு மீன்கள், பறவைகள், ஆமை, நத்தை. அண்ட் ஃப்ரம் பி சைடு குளிர்கால உறக்கம், கோடைக்கால உறக்கம், இருவிழி பார்வை, சிறப்பு உறுப்புகள். நெக்ஸ்ட் ஒன், கார்போஹைட்ரேட்டை விட அதிக ஆற்றல் தரும் உணவு எது? நெக்ஸ்ட் ஒன், தாது உப்பு குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? நெக்ஸ்ட் ஒன், டேஷ் ஒட்டுண்ணியாகவோ அல்லது தன்னிச்சையான நுண்ணுயிரியாகவோ காணப்படும். அடுத்து, டேஷ் என்பது 4ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட் ஒன், புரதம் அதிகம் உள்ள உணவை தேர்ந்தெடுக்கவும். நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக. ஏ சைட் பார்த்திங்கன்னா வைட்டமின்கள் கொடுத்துருக்கோம். வைட்டமின் ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே. அண்ட் ஃப்ரம் பி சைடு பால் பொருட்கள், தாவர எண்ணெய்கள், சூரிய ஒளி, ஆரஞ்சு, எலுமிச்சை, பச்சை காய்கறிகள், கீரைகள். நெக்ஸ்ட் ஒன், குவாஷியோர்கர் என்னும் நோய் ஏற்பட காரணமான குறைபாடு டேஷ். நெக்ஸ்ட் ஒன், கணினியின் மைய செயலகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெக்ஸ்ட் ஒன், நீரில் கரையும் வைட்டமின்கள் எவை? நெக்ஸ்ட் ஒன், பொறுத்துக, அதாவது குறைபாடு, அதற்கான நோய்கள். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஏ சைடு வைட்டமின் ஏ முதல் கே வரை கொடுத்துருக்கோம். அண்ட் ஃப்ரம் பி சைட் எலும்புகள் பலவீனம், மலட்டுத்தன்மை, ரிக்கெட்ஸ், ஸ்கர்வி, பெரிபெரி, மாலைக்கண் நோய். நெக்ஸ்ட் ஒன், கீழ்காண்பனவற்றுள் வைரஸினால் பரவாத நோய் எது? இந்த பார்ட் டெஸ்ட் வந்து இந்த கொஸ்டின்ஸோடு முடியுது. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய டேர்ம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். எந்தெந்த லெசன்ஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 3 லெசன்ஸு, அதாவது ஃபஸ்ட் ஒன் வெப்பம், 2வது மின்னியல், 3rd ஒன் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள். இந்த 3 லெசன்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். வழக்கம் போல் உங்களோட டெஸ்ட்டை எழுதிட்டு மார்க்ஸை வந்து சொல்லுங்கள். Up to this I conclude. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். Thank you friends. Thanks for watching.